எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு நீரிழிவு பாலியல் நோய் விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்ற தலைப்பில் எந்த விளம்பரமும் வணிக நோக்கிலானது, அவை நோய்களுக்கான 100% நம்பிக்கையான தீர்வினை வழங்காது என்பதை விளக்க விரும்புகிறேன். இந்த தலைப்பை எடுத்ததே எனது முகநூல் பக்கத்திலும் எனது வலைப்பக்கங்களும், நான் வலைத்தள வடிவமைப்பாளர், இங்கும் எதிலும் நீரிழிவு பாலியல் நோய்க்கான மருந்துகளையும் குறிஞ்சாயில பவுடர் இருக்குது, ஆவாரம்பூ தேயிலை இருக்குது, அடுத்த இன்சுலின் இலை பவுடர் இருக்குது, இதே விளம்பரங்கள்லாம் எல்லா ஊடகங்களையும் மலிஞ்சு போயிருக்கு. இவை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துமா? நமக்கு எந்த வகையில் நீரிழிவு நோய் இருக்குது அது எங்களுக்கு தெரியுமா? நீரிழிவு நோயால் பாலியல் பாதிப்புகள் ஏற்படுகிறது, அது பொதுவாக சொல்லப்படும், எல்லாரும் சொல்லுவோம். எங்களுக்கு நீரிழிவு நோய் பற்றிய தெளிவு யார் சொல்ல வேண்டும்? நான் சொல்லி விளங்கா, ஊடகங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள உங்களால் முடியாது. அதனை ஏற்றுக்கொள்ள வைக்கிற ஒரே ஒரு கடவுள் மருத்துவர் ஒருவராலேயே முடியும். அவர்கள்தான் உங்களுக்கு இன்ன இன்ன தன்மையால் இன்ன இன்ன குணங்களால் இன்ன இன்ன பாதிப்புகளால் இதன் தாக்கம்தான் இவ்வாறு உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு என்று மருத்துவர் பரிசோதனைகள் ஊடாக நிரூபிப்பதன் ஊடாக உங்களுக்கு நியமித்து விடுறார், தீர்மானித்து விடுறார். அவர் சொல்லுகிற உண்மையைத்தான் நீங்கள் ஏற்று மருந்தெடுக்க வேண்டும். ஆகவே விளம்பரங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி அதிகப்படியாக மக்களை ஏமாற்றுகின்றன, அல்லது மக்களுக்கு தெளிவற்ற நிலையில் உள்ளவர்கள் ஏமாற வாய்ப்பை ஏற்படுத்துகின்றன. விளம்பரங்களை நம்பாதீர்கள். நீரிழிவு நோய் உடலில் இன்சுலின் சுரக்கும் அளவு போதாமையால் ஏற்படுகிறது. அதற்கு மருத்துவரை நாடி பரிசோதித்து தீர்ப்பிடுகலாம். நீரிழிவு நோய் உள்ளவரின் உடலில் இரத்தோட்ட வேகம் குறைவு, உடலில் புண் ஏற்பட்டால் குறித்தளத்தில் புதிய உடற்கலங்கள் உருவாக பிந்தும், அதனால் புண் மாற நாள் எடுக்கும். இவ்வாறானவர்கள் மருத்துவரை நாடுவதில்லை, இது நான் சொல்ற மேலோட்டமான அறிவுரை. அதே மாதிரி திருமணமானவர்கள் பாலியல் சிக்கல்களை சந்திக்கலாம். நீரிழிவு பற்றி சிந்திக்க வேண்டும். தற்போது இளையோருக்கு நீரிழிவு வருகிறது. ஆகவே திருமணம் இருவர் ஒருவருக்கு நீரிழிவு இருப்பின் இந்த பாலியல் சிக்கல் வரலாம். அதற்கு இரத்தோட்ட வேகம் போதாமைதான் காரணம். அவ்வாறானவர்களும் கூட மருத்துவரை நாடி இந்த சிக்கலுக்கு என்ன தீர்வுன்னு காணலாம். அவை நீரிழிவு பாலியல் நோய்களுக்கு நல்ல தீர்வு தருவதாக எந்த ஊடகத்திலும் வெளிவரும் விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம். அதில் அவர்களுக்கு வணிகம் இருக்கும். உங்கள் உடல்நலம் உளநலம் நன்கு உணரப்படாத தீர்வாக அமையும். ஏனாண்ட நான் முதலில் சொன்ன போன்று எமக்கு என்ன காரணத்துக்காக நீரிழிவு வருகிறது, நமக்கு என்ன காரணத்துக்காக பாலியல் குறைவு ஏற்படுகிறது, அது மருத்துவரால் மட்டுமே பரிசோதித்து உறுதிப்படுத்தப்படும். மருத்துவரால் மட்டுமே பரிசோதித்து உறுதிப்படுத்தப்படும். விளம்பரங்கள் இவ்வாறு சொல்லி இதுக்கு தீர்வு என்று சொல்லி உங்கள் பொருளை வேண்டு வைக்க முயற்சிக்கிறார். ஆகவே அதனால் நீங்கள் உங்களுக்குரிய உடல் ஆரோக்கியத்தை சிலர் சொல்லுவார்கள், இது பக்க விளைவற்றது, ஆயுர்வேதமானது, ஆகவே இது உணவு சாப்பாடு போல அருந்தலாம் என்று விளம்பரம் செய்கிறார். அது கூட உங்களுக்கு போதிய நிறைவை தரும் என்று நான் சொல்வதற்கு இல்லை. இது பற்றி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க இயலாது என்று போல, வாழ்க்கையில் கணவன் மனைவியில் பிடுங்குபாடு அல்லது உள்ள பொருத்தமின்மையாலையும் குறைபாடுகள் இருக்கலாம். உடனடியாக நீரிழிவுதான் காரணம் என்று பழி கூடியலாம். இது பற்றிய பிரச்சனைக்கு மருத்துவரை தான் அணுகணும். இல்லை இல்லை, இதுக்கு விளம்பரத்தில் அப்படி போட்டுக்கணும், மருந்து எடுக்கக்கூடாது. ஆகவே நீரிழிவு மற்றும் பாலியல் நோய் விளம்பரங்களை நாம் ஏமாறாமல் மருத்துவரை நாடி தீர்வினை காணுங்கள். இவை மருத்துவர் கூறும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியால் சுகப்படுத்தலாம். அவை தாங்களும் வாழ்வில் மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. அவை நீரிழிவு, நாளைக்கு 30 வயதுல நீரிழிவு வந்தது, இன்றைக்கு 55 வயது நீரிழிவுக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து பாய்க்கிறேன்.
அப்போ இல்லற வாழ்வை நான் இயல்பாகவே மருத்துவ ஆலோசனைப்படி நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. உங்களாலும் மருத்துவ ஆலோசனை பெற்று இவ்வாறான சிக்கலை தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் என்று கூறி, விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.